இந்த சம் கவனிங்க யூசிங் த வென் டயக்ராம். ஸோ வென் டயக்ராம் இதுக்கு பேர் தான் வென் டயக்ராம். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமை யூஸ் பண்ணி ரைட் த எலமெண்ட்ஸ் ஆஃப், ஸோ எலமெண்ட்ஸ் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ. ஸோ ஏங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த ஃபுல் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு ஏங்கிற சர்க்கிள். ஸோ இந்த செகண்ட் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது வந்துட்டு என்ன, பீங்கிற சர்க்கிள். ஸோ இந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு பேர் தான் யூ, யூனிவர்சல் செட். அதாவது இதுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் யூ, இந்த ஏங்கிற வட்டத்துக்குள்ள இருக்கிறதுலாம் ஏ, பிங்கிற வட்டத்துக்குள்ள இருக்கிறதுலாம் பி. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஏ தான் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஏங்கிற சர்க்கிள் என்ன, இந்த ஃபுல் சர்க்கிளும் ஏவா? ஸோ அப்போ 2, 10, 8, 4, 7. ஸோ இதெல்லாத்தையும் ஆர்டர் வைஸில் எழுதிட்டோம் அப்படின்னா அதான் வந்துட்டு என்னது, ஏங்கிற எலமெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ என்னது, 2, 4, 7, 8, 10. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது, ஏங்கிற எலமெண்ட். புரிஞ்சுதா எப்படி எழுதியிருக்கோன்னு? அடுத்தது பி. ஸோ பிங்கிறது வந்துட்டு என்னது, இந்த சர்க்கிள் தான் பிங்கிற சர்க்கிளா? ஸோ அப்போ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, 4, 7, 9, 6, 3, 11லாம் இருக்குது. ஸோ இதை வந்து ஆர்டர் வைஸில் எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, 3, அடுத்தது 4, அடுத்து 6, 7, 9, 11. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னது, பிங்கிற சர்க்கிள். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஸோ ஏ மைனஸ் பி அப்படின்னா, ஏல இருக்கிறது பியை விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ ஏ தான் நம்மளுக்கு தேவை. எதை விட்டுணும், பிங்கிற சர்க்கிள் ஃபுல்லாத்தையும் விட்டுடணும். ஓகேவா? ஸோ அப்போ பிங்கிற சர்க்கிள் இது ஃபுல்லாக தானே, அப்போ இந்த சர்க்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது, 2, 10, 8 இருக்குது. ஸோ ஆர்டர் வைஸில் நம்ம எழுதிக்கலாமா? ஸோ 2, 8, 10. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க, பிக்கு வேணும் மைனஸ் ஏ, ஏவை மைனஸ் பண்ணிடுங்க எதில், பியிலருந்து. ஸோ அப்போ பிங்கிற சர்க்கிள் இது தான். ஸோ ஏங்கிற சர்க்கிள் அப்படிங்கிறப்ப இது ஃபுல்லாகவே வந்துட்டு என்ன ஆகிடும், போயிடும். அப்போ பாக்கி என்னெல்லாம் இருக்குது, 3, 6, 9, 11. ஓகேவா? ஸோ அப்போ பாக்கி என்னெல்லாம் இருக்குது, 3 இருக்குது, 6 இருக்குது, 9 இருக்குது, 11 இருக்குது. ஓகேவா? புரியுதா? இப்போ பாருங்கள், ஏ டேஷ். ஏ டேஷ் அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ ஏங்கிறது எது, இதுதான் ஏ. ஸோ டேஷ் அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த ஏவை விட்டுட்டு, இந்த ஏங்கிற சர்க்கிளை விட்டுட்டு பாக்கி ஃபுல்லாத்தையும் எழுதணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஏ மைனஸ் பி அப்படின்னா, ஏ எழுதுங்க, பியை விட்டுருங்க, பி ஃபுல்லாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஏ டேஷ் அப்படின்னா என்னது, ஏவை விட்டுட்டு பாக்கி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு என்னது, ஏ டேஷ் அப்படின்னு மீனிங். ஓகேவா? ஸோ அப்போ ஏங்கிற சர்க்கிள், இந்த சர்க்கிளை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும், 9, 6, 3, 11, 12, 1 இதெல்லாம் இருக்குமா? ஸோ அப்போ அதுதான் வந்துட்டு என்னது, ஏ டேஷு. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், 1, 3, 6, 9, 11, 12. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்னது, ஏ டேஷு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து பி டேஷு. பி டேஷ் அப்படின்னா என்ன, பிங்கிற சர்க்கிளை ஃபுல்லாக விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ யூனிவர்சல் செட்டோட சேர்த்து. அப்போ என்ன, 2, 10, 8, 1, 12. ஓகேவா? ஸோ பி சர்க்கிள் ஃபுல்லாகவே விட்டாச்சு. ஓகேவா? அப்படி மறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ என்னென்ன நம்பர்லாம் வருது, 1, 2, 8, 10, 12. புரிஞ்சுதா? ஸோ யூனிவர்சல் அப்படின்னா என்னன்னு சொன்னால், இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே. அப்படின்னா என்னது, ஏ வரும், பி வரும், இந்த செட்டு வரும், ஃபுல்லாக எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் படி எழுதிக்கலாம், 1, 2, அடுத்து 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்கா, ஸோ 5 இல்லை. அடுத்தது என்னது, 6, 7 இருக்கா, 7 இருக்குது. அடுத்தது 8, 9, 10, 11, 12. ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் வந்துட்டு என்னது, யூனிவர்சல் செட்டு. ஓகேவா? புரிஞ்சுதான்? செகண்ட் செம்மில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏ ஃபார் த ஃபாலோவிங் செட்ஸ். ஸோ கொடுத்துருக்காங்க, ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ யூனியன் பி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஒரு சம்க்கு எழுதி காமிக்கிறேன், அதே மாதிரி எல்லா சம்க்குமே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ யூனியன் பி. ஏங்கிறது என்ன, 2, 6, 10, 14. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன ரசி, யூனியன். ஸோ அடுத்து பிங்கிறது வந்துட்டு என்னது, 2, 5, 14, 16. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, ஏ யூனியன் பியா? யூனியன் அப்படின்னா என்ன மீனிங், இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே மீனிங். அப்போ ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, ஸோ 2. அடுத்த நம்பர் என்ன, 5. ஸோ இதுலேயும் 5 இருக்குது, ஆனால் இதில் இல்லை. ஸோ அதனால நம்ம எழுதிக்கலாம், யூனியன் தானே, இன்டர்செக்ஷனுக்கு தான் நம்ம அப்படி எழுதக்கூடாது. ஸோ அடுத்த நம்பர் என்ன, 6. ஸோ இதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அடுத்த நம்பர் பாருங்கள், 10. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 14 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே இருக்குது, 14.
அடுத்த நம்பர் என்ன 16. ஓகேவா? ஸோ அப்போ ஏ யூனியன் பி அப்படிங்கிறது என்னது 2, 5, 6, 10, 14, 16. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது ஏ யூனியன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ அப்போ ஏங்கிறது வந்துட்டு என்னது 2, 6, 10, 14 இன்டர்செக்ஷன் பி வந்துட்டு என்னது 2, 5, 14, 16. ஓகேவா? ஸோ யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரெண்டுத்தையுமே சேர்த்து எழுதணும் அப்படின்னு அர்த்தம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காமனாக இருக்கிறது. ஸோ யூவியை தலைகீழாக போட்டோம் அப்படின்னா என்னது இன்டர்செக்ஷன். ஸோ இதுக்கு பேர் என்ன, காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்து எழுதணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எது காமனாக இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. ஸோ 6 இதில் இருக்குது ஆனால் இதில் இல்லை, 10 இதில் இருக்குது இதில் இல்லை, 14 இதில் இருக்குது இதுலேயும் இருக்குது. அப்போ என்னது 14. அப்போ 2, 14 அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி. புரியுதா எப்படி போடுறோன்னு? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஸோ அப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னா 2, 6, 10, 14 - 2, 5, 14, 16. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுதான் நம்ம எழுத போகிறோம், எதை மைனஸ் பண்ண போகிறோம், இதை வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் 2 இருக்குது, ஸோ அப்போ இந்த 2-ஐ வெளில எடுத்துடுறோம். இதில் 6 இருக்கா, இதில் இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 7 இருக்கிற 6-ஐ எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து 10 இதில் இருக்குது, இதில் இல்லை, அதனால 10-ஐயும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ 14 இருக்குது, 14 இதில் இருக்குது, அதனால அந்த 14 நம்ம இதில் எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, 6, 10. ஓகேவா? அடுத்து என்னது பி மைனஸ் ஏ. அப்போ 2, 1 பியை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு என்னது மைனஸ் ஏவை எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை விட்டுறணும். இது வந்துட்டு இதில் இருந்தாலும் என்ன பண்ணணும், அதை விட்டுட்டு பாக்கி என்ன இருக்கோ, இங்கே பாக்கி என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எழுத போகிறோம். மைனஸ் ஏ, ஏவை எடுத்துடுறோம். பி தான் ப்ளஸ் பி, அப்போ பியை தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ அப்போ இதில் என்ன இருக்குது, 2, 14 இதில் இருக்கா, அப்போ அது ரெண்டுத்தையும் எடுத்துடணும். பாக்கி என்ன இருக்குது, 5, 16 இருக்கா, அப்போ 5, 16. புரியுதா இந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? செகண்ட் பாயிண்ட் கவனிங்க, என்ன இருக்குது, இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி எழுதணுமா. ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், முதல்ல ஏவை எடுத்து எழுதிக்கலாம், ABCEU யூனியன். அடுத்து வந்துட்டு என்னது AEIOU. ஓகேவா? ஸோ யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதணும் அப்படின்னு அர்த்தமா. ஸோ ஏவை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம், அடுத்து என்னது பி, அடுத்து சி இதில் மட்டும்தான் இருக்குது, அடுத்தது இ இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது, அடுத்தது ஐ, ஓ, U ரெண்டுத்துலேயுமே இருக்குது U. ஓகேவா? ஸோ யூனியன் அப்படின்னா எல்லாத்துலேயும் இருக்கிறது எல்லாத்துலேயுமே சேர்த்து எழுதிட்டோம் அப்படின்னா அதான் யூனியன். ஓகேவா? எழுதுனதையே திருப்பி எழுதக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் அதே மாதிரி தான், ஏ வந்துட்டு என்னது ABCEU இன்டர்செக்ஷன் AEIOU. ஓகேவா? எப்படின்னா என்ன அர்த்தம், காமனாக இருக்கிறத மட்டும்தான் எழுதணும். ஸோ இதுலேயும் ஏ இருக்குது, இதுலேயும் ஏ இருக்குது, அப்போ நம்ம ஏ எழுதிக்கலாமா? இல்லை பி இருக்குது, இதில் இல்லை, சி இருக்குது, இல்லை, இ இருக்குது, அங்கேயும் இருக்குது, அப்போ ஏஇ, அடுத்தது யூ இருக்குது, இங்கேயும் யூ இருக்குது, அப்போ என்னது யூவி எழுதிக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு என்னது இன்டர்செக்ஷன். புரியுதா? அடுத்து வந்துட்டு ஏ மைனஸ் பியா அப்படின்னா என்ன அர்த்தம், ஏவை தான் எழுதணும், பியில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எழுதக்கூடாது. ஓகேவா? ABCEU மைனஸ் AEIOU. ஓகேவா? ஸோ அப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது சேமாக இருக்கிறது, ஏஇஓலாம் சேமாக இருக்கா அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, அதை எழுதக்கூடாது, அதை விட்டுட்டு பாக்கி என்ன இருக்குது, பியூ சியூ இருக்கா, அப்போ பியூ சியூன் தான் இதுக்கான ஆன்சர். புரியுதா எப்படி போடுறோம் அப்படின்னு? அடுத்தது பி மைனஸ் ஏவா, பி என்னது AEIOU மைனஸ் ABCEU ஏ. ஓகேவா? ஸோ அப்போ என்னது நம்மளுக்கு, இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்னெல்லாம் இருக்குது, ஏ இருக்குது, இ இருக்குது, யூ இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டும் காமனாக இருக்கிறதுனால காமனாக இருக்கிறத என்ன பண்ணும், இன்னும் எடுத்துடணும். பாக்கி என்ன இருக்குது, ஐயோவும் இருக்கா, அப்போ அதுதான் வந்துட்டு என்னது இதுக்கான ஆன்சர். புரியுதா எப்படி போடுறோம் அப்படின்னு? தேர்ட் பாயிண்ட்டு கவனிங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஏ என்னங்கிறத எடுத்து எழுதணும். அதே மாதிரி பி கொடுத்துருக்காங்க, பியும் என்னன்னு எடுத்து எழுதிக்கிட்டு அப்புறம் போட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ முதல்ல ஏ என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஏ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகுமா, எது வரைக்கும் எழுத சொல்லியிருக்காங்க, 10 ஈக்குவல் டு கொடுத்ததுனால 10 வரைக்குமே நம்ம எழுதிக்கலாம். அப்போ என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,
10. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு இருந்தது ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு பி. பி என்ன சொல்லியிருக்காங்க? ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் டபிள்யூ அப்படின்னா என்னது? ஹோல் நம்பர். ஸோ ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க? சிக்ஸுக்கும் கம்மியாக. ஸோ சிக்ஸுக்கு கீழே என்ன? ஃபைவ். ஸோ ஃபைவ் வரைக்கும் நம்பர் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ் வரைக்கும். ஓகேவா? இப்போ ஏ யூனியன் பி. ஸோ ஏவையும் பியையும் சேர்த்து எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ சேர்த்து எழுதணும் அப்படின்னா முதல் நம்பர் என்ன? ஜீரோ. அடுத்து இதெல்லாமே காமனாக இருக்கா ஃபைவ் வரைக்கும்? ஸோ அப்போ ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். அடுத்து பேலன்ஸ் என்னென்னலாம் இருக்குது? சிக்ஸு, செவனு, எயிட்டு, நைனு, டென்னு. ஸோ அப்போ இதான் வந்துட்டு இருந்தது ஏ யூனியன் பி. ஓகேவா? புரியுதா? அடுத்து வந்துட்டு இருந்து இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்கிறத மட்டும்தான் எழுதணும், தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் எழுதக்கூடாது, இல்லாததை எழுதக்கூடாது. ஸோ சேமாக என்ன இருக்குது? ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ் வரைக்கும் இருக்கா? ஸோ அப்போ அதை எழுதிக்கலாம். ஓகேவா? ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ். ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு இருந்தது ஏ இன்டர்செக்ஷன் பி. அடுத்தது ஏ மைனஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? பியில் இருக்கிறத விட்டுட்டு ஏவை எழுதணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை தான் எழுத போகிறோம். ஆனால் காமனாக இருக்கிறத என்ன பண்ணக்கூடாது? எழுதக்கூடாது, எடுத்துடணும். ஓகேவா? ஸோ அப்போ ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ் வரைக்கும் இதில் இருக்கா? அதனால் எழுதக்கூடாது. பாக்கி என்னெல்லாம் இருக்குது? சிக்ஸு, செவனு, எயிட்டு, நைனு, டென்னு. ஓகேவா? புரியுதா? ஸோ அடுத்தது பி மைனஸ் ஏ பாருங்கள். ஸோ பி மைனஸ் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? பியை தான் எடுத்துக்க போகிறோம். ஏல இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணக்கூடாது? எடுத்துக்கக்கூடாது. ஸோ அப்போ ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ்லாம் இருக்குது, அப்போ அதெல்லாம் எடுத்துக்கூடாது. எதை மட்டும்தான் எடுத்துக்கணும்? ஜீரோவை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ பி மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன? ஜீரோ. புரியுதா எப்படி போட்டிருக்கோன்னா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் த வேர்ட் மேத்தமெட்டிக்ஸ். அடுத்தது பி வந்துட்டு செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் த வேர்ல்டு ஜாமெட்ரி. ஓகேவா? அப்போ ஏங்கிறதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? எம் இருக்குது, ஏ இருக்குது, டி இருக்குது, ஹெச் இருக்குது, இ இருக்குது. ஆல்ரெடி நம்ம எம் எழுதிட்டோம், அதனால் தேவையில்லை. ஏவும் எழுதிட்டோம், தேவையில்லை. டீயும் எழுதிட்டோம், அதனால் திருப்பி எழுதணும், தேவையில்லை. ஒரு தடவை எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ அடுத்து ஐ எழுதியிருக்கோமா? எழுதலை. ஸோ அதனால் ஐ போட்டுக்கலாம். ஸோ சி எழுதியிருக்கோமா? எழுதலை. ஸோ அதையும் போட்டுக்கலாம். அடுத்து எஸ் எழுதியிருக்கோமா? எழுதலை. ஸோ அதனால் அதையும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஜியோமெட்ரி. ஸோ ஜி, இ, ஓ, எம். இ ஆல்ரெடி எழுதிட்டோம், அதனால் எழுத வேணாம். டி, ஆர், ஒய். ஓகேவா? புரியுதா? ஸோ இப்போ யூனியன். யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ சேர்த்து எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எம் இருக்கா? ஸோ எம்மு. அடுத்தது ஏ இருக்குது. அடுத்து டி, ஹெச், இ, ஐ, சி, எஸ்ஸு. ஸோ ஜி ஆல்ரெடி எழுதியிருக்கோமா? எழுதலை, அதனால் திருப்பி எழுதிக்கலாம். இ ஆல்ரெடி எழுதியிருக்கோமா? எழுதியிருக்கோம், அதனால் தேவையில்லை. ஓ எழுதியிருக்கோமா? எழுதலை, அதனால் ஓ போட்டுக்கலாம். அடுத்தது எம் ஆல்ரெடி எழுதியாச்சு. டி எழுதிட்டோமா? ஆல்ரெடி எழுதியாச்சு. ஆர் எழுதிட்டோமா? எழுதலை. அடுத்தது ஒய் ஆல்ரெடி எழுதியிருக்கோமா? எழுதலை. ஸோ அதனால் ஒய் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ புரியுதா? ஏ யூனியன் பி எப்படி எழுதியிருக்கோன்னு முதல்ல வந்துட்டு ஃபஸ்ட் இருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க அப்படியே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ எழு ஆல்ரெடி எழுதியிருந்தோம் அப்படின்னா எழுத தேவையில்லை, எழுதலை அப்படின்னா திருப்பி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது? ஏ யூனியன் பி. ஸோ நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க லெட்டர்ஸ் மட்டும்தான் எடுத்து எழுதணும். எம் இருக்குது, இதுலேயும் எம் இருக்குது. அப்போ நம்ம எழுதிக்கலாமா? அடுத்தது ஏ இருக்கா? இதில் இல்லை. டி இருக்கா? இதுலேயும் டி இருக்குது. ஸோ அப்போ டி ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. அடுத்து ஹெச் இருக்குது, இங்கே இல்லை. இ இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ அதனால் இ போட்டுக்கிறோம். அடுத்து ஐ இருக்குது, இதில் இல்லை. சி இருக்குது, இங்கே இல்லை. எஸ் இருக்குது, எஸ்ஸும் இல்லை. ஸோ அப்போ நம்மளுக்கு எத்தனை லெட்டர்ஸ் தான்? த்ரீ லெட்டர்ஸ் தான். ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஏ மைனஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? பியில் காமனாக இருக்கிறத தவிர பாக்கி எல்லாத்தையும் ஏலேருந்து எடுத்து எழுதணும். ஸோ எம்மு, டிஏ, ஏ, இது மூணு லெட்டரும் காமனாக இருக்கா? அப்போ பாக்கி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் தான் வந்துட்டு என்னது? ஏ மைனஸ் பியில். ஸோ அப்போ ஏ, ஹெச், ஐ, சி, எஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஏ மைனஸ் பி. அதே மாதிரி பி மைனஸ் ஏ அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன லெட்டர்லாம் இருக்குது? இ இருக்குது, எம் இருக்குது, அடுத்து டி இருக்குது. ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்க லெட்டர்ஸ்லாம் தான் வந்துட்டு என்னது? பி மைனஸ் ஏ. பியில் இருக்க பேலன்ஸ் லெட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஏல இருக்க லெட்டர்ஸை விட்டுட்டோம். ஸோ பியில் இருக்க பேலன்ஸ் லெட்டர்ஸ் தான் எழுதுகிறோம். ஜி, ஓ, ஆர், ஒய். புரியுதா எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்.
தேர்ட் செம் பார்ப்போம். ஸோ தேர்ட் செம் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் யூ இஸ் ஈக்குவல் டு யூ வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அடுத்து ஏ கொடுத்துருக்காங்க, அப்புறம் பி கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஃபாலோவிங் செட்ஸ். ஸோ இதெல்லாம் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஏ டேஷ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டேஷ் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஸோ டோட்டல், இதுதான் வந்து டோட்டல். ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஏவை எடுத்துட்டோம் அப்படின்னா பாக்கி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு என்னென்னா ஏ டேஷ் அப்படின்னு மீனிங். அதாவது யூவில் ஏவை மைனஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ யூலேருந்து ஏவை எடுத்துட்டோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் வந்துட்டு என்னது, ஏ டேஷ். ஸோ அப்போ யூ அப்படிங்கிறது என்னது, ஏ பி சி டி இஎஃப் ஜிஹெச். ஓகேவா? ஸோ இது யூ. ஸோ இதில் ஏங்கிறது என்ன, பி டி எஃப் ஹெச். ஓகேவா? ஸோ அப்போ பி இதில் இருக்குது, டி இருக்குது, ஹெச் இருக்குது, எஃப் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் எடுத்துடணும். ஓகேவா? ஸோ இதெல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், அதுதான் வந்துட்டு என்னது, ஏ டேஷ். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது, ஏ சி இ ஜி. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது, ஏ டேஷ். புரியுதா எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு? ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பி டேஷ். ஸோ பி டேஷ் அப்படின்னா என்ன, யூ இதே மாதிரி தான், யூவில் என்ன போயிடும், பி போயிடும். ஓகேவா? ஸோ யூவில் ஏ போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது ஏ டேஷு, யூனிவர்சல் செட்டில் பி போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது என்னது, பி டேஷ். ஓகேவா? ஸோ யூனிவர்சல் செட் என்ன, ஏ பி சி டி இஎஃப் ஜி ஹெச். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு எதை மைனஸ் பண்ணுறோம், பிஐ. ஸோ பி லெட்டர்ஸ் என்னென்ன, ஏடிஇஹெச். ஓகேவா? ஸோ இதில் ஏடி இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, ஹெச் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாத்தையும் விட்டுருங்க, பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, அடுத்தது எஃப் இருக்குது, ஜி இருக்குது. ஓகேவா? புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு அவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். ஓகேவா? ஸோ ஏ டேஷ் அப்படின்னா என்ன, நம்ம இப்போ தான் செகண்ட் பாயிண்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சோம். ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, ஏ டேஷ். ஸோ ஏ டேஷ் அப்படிங்கிறது என்ன, ஏல இல்லாத யூனிவர்சல் செட்லாம் தான் ஏ டேஷ். ஸோ அப்போ ஏ டி எஃப் ஹெச் எல்லாம் விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாம் நம்ம எழுதிடணும். ஸோ பி சி இ ஜி. ஓகேவா? ஸோ இது ஏ டேஷு, இதையும் அடுத்தது பி டேஷா. ஸோ பி என்னென்னலாம் இருக்குது, ஏடிஇஹெச் இருக்கா? ஸோ ஏடிஇஹெச் ஹெச். ஸோ இதெல்லாத்தையும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்காது நம்ம எழுதிடணும். ஸோ பி சி எஃப் ஜி. ஓகேவா? ஸோ அப்போ லாஸ்ட் டைம் தான் சொல்லி கொடுத்தேன், அதுதான் இது. ஓகேவா? யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்தையுமே சேர்த்து எழுதணும் அப்படின்னு அர்த்தம். முதல்ல பி காமனாக இருக்குது, அடுத்து சியும் இதுலேயும் இருக்குது, அடுத்து இ இருக்குது, அடுத்து ஜி இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது, எஃப் இருக்கா? ஸோ எஃப். ஓகேவா? அப்போ பி சிஇ எஃப் ஜி. ஓகேவா? ஸோ அப்போ கரெக்டாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா? ஸோ அப்போ செகண்ட், அடுத்து தேர்ட், ஃபோர்த் பாயிண்ட்டு, ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏ டேஷ் அப்படிங்கிறது என்ன, பிசிஇஜி இன்டர்செக்ஷன் பிசிஎஃப்ஜி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு ஃபைவ் மார்க்கில் தான் இந்த சம்ஸ்லாம் கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸு, சிக்ஸ் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்சதே தான் எடுத்து எழுதுகிற மாதிரிலாம் வரும். ஓகேவா? ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ இது இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன மீனிங், காமனாக இருக்கிறதா? ஸோ காமனாக என்ன இருக்குது, பி காமனாக இருக்குது, அடுத்து சி காமனாக இருக்குது, அடுத்தது ஜியும் காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ த்ரீ லெட்டர்ஸ் வந்துட்டு இது மூணுத்துக்கும் காமனாக இருக்குது. புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். ஓகேவா? அப்படின்னா என்ன மீனிங், யூனிவர்சல் டேஷ்னானு யூனிவர்சல் செட்லேருந்து எதை மைனஸ் பண்ணும் கொடுத்துருக்கிறது, என்னது, ஏ யூனியன் பியை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ யூனிவர்சல் செட் என்ன, ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு யூனிவர்சல் செட்டு. ஏ யூனியன் பி அப்படின்னா என்ன அர்த்தம், ஏவையும் பியையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஏ இருக்கா? ஸோ அப்போ மைனஸ் போட்டுட்டு ரெண்டுத்துலேயும் சேர்த்து எழுதுகிற போகிறோம். ஸோ அப்போ ஏ, அடுத்து டி ரெண்டுத்துலேயுமே இருக்குது, டி, அடுத்தது இ இதில் இருக்குது, அடுத்தது எஃப் இருக்குது, அடுத்து ஹெச் ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாத்தையும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் யூனிவர்சல் செட்டில் இருக்கிறது. என்னெல்லாம் இருக்குது, ஏ இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது, ஹெச் இருக்குது. ஸோ மைனஸ் அப்படிங்கிறப்ப இதில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் குறிச்சிக்கோங்க. குறிச்சிக்கிட்டு அதை விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிட வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ பிசிஜி. ஓகேவா? புரியுதா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். ஓகேவா? அதுவும் என்னது, ஏ யூனிவர்சல் செட்லேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை வந்துட்டு என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேவா?
ஸோ ஏக்கும் பிக்கும் காமனாக என்ன லெட்டர்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள், ஏ இருக்குது, டி இருக்குது, ஹெச் இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்துட்டு என்னது, ஏ டி ஹெச். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூனிவர்சல் செட் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அப்போ யூனிவர்சல் செட் என்ன, ஏபிசிடிஇஎஃப் ஜிஹெச். ஸோ காமனாக இருக்கிறதுலாம் என்னென்ன, ஏடிஹெச். ஓகேவா? மைனஸ். ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் காமனாக இருக்குது, ஏடிஹெச் வந்து காமனாக இருக்கா, ஸோ அப்போ அதை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுலாம் எடுத்து எழுதிடலாம். அப்போ பிசிஇஎஃப்ஜி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். ஸோ ஏ டேஷ் ஹோல் டேஷ். ஹோல் டேஷ் அப்படின்னால என்ன மீனிங், ஸோ யூனிவர்சல் செட்லேருந்து ஏ டேஷை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு மீனிங். ஸோ யூனிவர்சல் செட் என்ன, ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச். ஸோ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் யூனிவர்சல் செட்டு. ஏ டேஷ் அப்படிங்கிறது என்ன, நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டோம், பிசிஇஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது, பிசிஇ இருக்குது, ஜி இருக்குது. ஸோ அப்போ இதை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதுலாம் வந்துட்டு என்னது, ஏ டேஷ் ஹோல் டேஷ். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிறது என்னென்ன, ஏ டி எஃப் ஹெச். ஓகேவா? ஸோ ஏ டேஷ் ஹோல் டேஷ் அப்படிங்கிறப்ப டேஷும் டேஷும் கேன்சல் ஆகிட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இது இதெல்லாம் பெரிய கிளாஸில் படிப்பீங்க. ஓகேவா? என்ன படிப்பீங்க, ஏ டேஷ் த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் ஆன்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் எப்படி இருக்கும், ஏவாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பி டேஷ் தி ஹோல் டேஷ் அப்படின்னா என்ன மீனிங், டேஷ்க்கு டேஷ் கேன்சல் ஆகிட்டு பி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பி வந்துட்டு பி டேஷ் த ஹோல் டேஷ்க்கு ஆன்சராக கிடைக்கும். 8th பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க, பி டேஷ் தி ஹோல் டேஷ். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னது, பி டேஷ்னால என்னென்ன அர்த்தம், யூனிவர்சல் செட்லேருந்து எதை மைனஸ் பண்ணும், பி டேஷை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ யூனிவர்சல் செட் என்ன, ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச். ஓகேவா? ஸோ மைனஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கிட்டு, ஸோ என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் குறிச்சிக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ மைனஸ் பி டேஷ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, ஏடிஇஹெச். ஸோ செகண்ட் பாயிண்டில் கண்டுபிடிச்சிருப்போம். சாரி, பி டேஷ் அப்படிங்கிறது வந்துட்டு பிசிஎஃப்ஜி. ஓகேவா? ஸோ இதில் எதெல்லாம் இருக்குது, பிசிஎஃப்ஜி. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும், எடுத்துடணும். எடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஏடிஇஹெச் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னது, பி டேஷ் தி ஹோல் டேஷ். ஓகேவா? ஸோ இதெல்லாத்தையும் கேன்சல் பண்ணி பாருங்கள், பின்னு கிடைக்குது. ஸோ அப்போ இதுவும் வந்துட்டு இதுவும் பியும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ புரியுதா? ஃபோர்த்து செம் என்ன கொடுத்துருக்காங்க, லெட் யூ கொடுத்துருக்காங்க, அடுத்தது ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டேஷ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன, டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏ டேஷ் அப்படின்னா ஏவை தவிர பாக்கி எல்லாமே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ யூ அப்படிங்கிறது யூனிவர்சல் செட், இருக்கிற எல்லாமே சேர்ந்தது தான் இந்த யூ. இது வந்துட்டு ஏ மட்டும், இது வந்துட்டு பி மட்டும். ஓகேவா? ஸோ இப்போ இதுவே வென் டயக்ராம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து யூனிவர்சல், இது வந்து ஏ, இது வந்து பி. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஏ மட்டும் விட்டுட்டு பாக்கி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு என்னது, ஏ டேஷ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ யூ மைனஸ் ஏ. யூனிவர்சல் செட் அப்படிங்கிறது என்னது, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா? மைனஸ் ஏ. ஏங்கிற செட் என்னது, 1, 3, 5, 7. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஏல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இங்கே இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் என்ன எழுதுகிறேன், என்னென்ன, 0, 2, 4, 6. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னது, ஏ டேஷ். ஓகேவா? புரியுதா? ஸோ அடுத்தது பி டேஷ். பி டேஷும் அதே மாதிரி தான், யூ மைனஸ் பி. ஸோ யூனிவர்சல் செட்லேருந்து பியை வந்து மைனஸ் பண்ணிடுறோன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ யூனிவர்சல் செட் என்ன, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து எதை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம், பியை மைனஸ் பண்ண போகிறோம். பி வந்துட்டு என்னென்ன, 0, 2, 3, 5, 7. ஓகேவா? ஸோ இப்போ 0, 2, 3, 5, 7. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா பாக்கி நம்மளுக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. ஓகேவா? ஸோ 1, 4, 6. இதுதான் வந்துட்டு என்னது, பி டேஷ். புரியுதா எப்படி போடுறோம் அப்படின்னு? ஸோ மைனஸ்க்கு அப்புறம் இருக்குது என்ன இருக்குதோ அதை இதில் குறித்து வச்சுக்கோங்க, அதை விட்டுட்டு பாக்கி இருக்கிறத எடுத்து எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ அதுதான் டேஷுக்கான மீனிங். அடுத்தது பாருங்கள், ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். நம்ம இப்போ தானே ஏ டேஷும் பி டேஷும் கண்டுபிடிச்சோம், ஸோ நம்ம அதை எழுதிக்கலாமா? ஸோ ஏ டேஷ் வந்துட்டு என்னது, 0, 2, 4, 6. ஓகேவா? ஸோ அடுத்தது யூனியன். பி டேஷ் வந்துட்டு என்னது,
ஒன் ஃபோர் சிக்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். ஜீரோ அடுத்தது ஒன்று அடுத்து டூ அடுத்து ஃபோரு அடுத்து சிக்ஸ் ஓகேவா. ஸோ இருக்கிறது எல்லாமே எடுத்து எழுதியாச்சா. ஸோ எல்லாத்தையுமே எழுதி எழுதி அழிச்சு அப்படின்னா அதுதான் வந்துட்டு என்னது யூனியன் ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து இன்டர்செக்ஷன். ஸோ ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் இதுதான் வந்துட்டு ஏ டேஷ். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் அப்போ வந்துட்டு ஏ டேஷ் பி டேஷ் கேட்காம டைரெக்டாக இது 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 இதுன்னு சொல்லிட்டு அடுத்த அஞ்சு பாயிண்ட்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும், அடுத்து பி டேஷ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூனியன் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறப்ப என்ன அர்த்தம், ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறதா எடுத்து எழுதணுமா. ஸோ அப்போ ரெண்டுத்துலேயுமே எது காமனாக இருக்குது, ஃபோரும் சிக்ஸும் வந்துட்டு ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. ஸோ அப்போ அதுதான் வந்துட்டு என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி ஓகேவா. ஸோ இப்போ அடுத்து பாருங்கள் ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். ஹோல் டேஷ் அப்படின்னாலே என்ன அர்த்தம், யூனிவர்சல் செட்லேருந்து உள்ளுக்குள்ளார என்ன இருக்கோ அதை மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ யூனிவர்சல் செட்லேருந்து எதை மைனஸ் பண்ணுறோம், ஏ யூனியன் பியை மைனஸ் பண்ணுறோம். ஸோ யூனிவர்சல் செட் அப்படிங்கிறது வந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது ஏ யூனியன் பி அப்படின்னா என்ன அர்த்தம், ஏவையும் பிஏயும் சேர்த்து எழுதணுமா. ஸோ அப்போ ஏவையும் பிஏயும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபைவ் செவன் வருமா. ஸோ அப்போ அதை எடுத்து எழுதிக்கலாமா என்னென்ன, ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபைவ் செவன் ஓகேவா. இப்போ எடுத்து எழுதியாச்சா. ஸோ அப்போ எழுதுனதுக்கப்புறம் இப்போ இதுலேருந்து இதில் என்ன இருக்குது, ஜீரோ இருக்குது, அடுத்து ஒன் டூ த்ரீ இருக்குது, ஃபைவ் இருக்குது, செவன் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இதற்கு இதில் எழுதி நம்ம எடுத்துடுறோம். பாக்கி என்ன இருக்குது, ஃபோரும் சிக்ஸும் இருக்கா. ஸோ அப்போ ஃபோர் கமா சிக்ஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. இப்போ அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பினாலே என்ன அர்த்தம், யூனிவர்சல் செட்லேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் என்னன்னு கிடச்சிரும். ஸோ யூனிவர்சல் செட் அப்படிங்கிறது என்னது, ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வரைக்கும் இருக்குது. ஸோ அதுலேருந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், காமனாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தமா. ஸோ அப்போ காமனாக என்ன இருக்குது, இது ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிறது, த்ரீ காமனாக இருக்குது, ஃபைவ் காமனாக இருக்குது, செவன் காமனாக இருக்குது. ஸோ இப்போ த்ரீ ஃபைவ் செவன் தான் இதுக்கு காமனாக இருக்கிறது. ஸோ அப்போ காமனாக என்னென்ன இருக்குது, த்ரீ ஃபைவ் செவன் ஓகேவா. இப்போ த்ரீ ஃபைவ் செவன் இதில் நம்ம குறிச்சிக்கலாமா, குறிச்சிக்கிட்டு அதை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் என்ன எல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதிட வேண்டியதுதான் ஓகேவா. ஸோ ஜீரோ ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் ஓகே புரிஞ்சுதா. அடுத்தது ஏ டேஷ் ஹோல் டேஷ். ஹோல் டேஷ்னால என்ன மீனிங், யூனிவர்சல் செட்லேருந்து ஏ டேஷை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு மீனிங். ஸோ யூனிவர்சல் செட் என்ன, ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் வரைக்கும் இருக்குது, அதுலேருந்து ஏ டேஷ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோமா ஏ டேஷ் அப்படிங்கிறது. ஸோ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை எடுத்து எழுதிக்கலாமா, ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ். சப்போஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், ஏ டேஷ் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேவா. ஸோ இப்போ என்னென்னலாம் இருக்குது, ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ். ஸோ பாக்கி என்ன, ஒன் த்ரீ ஃபைவ் செவன் இதுதான் வந்துட்டு என்னது, ஏ டேஷ் ஹோல் டேஷ் ஓகேவா. அடுத்தது பாருங்கள் பி டேஷ் தி ஹோல் டேஷ் அப்படின்னா என்ன மீனிங், யூனிவர்சல் செட்லேருந்து பி டேஷை மைனஸ் பண்ணுறோன்னு அர்த்தமா. ஸோ யூனிவர்சல் செட் என்ன, ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஓகேவா. ஸோ இதுலேருந்து பி டேஷ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோமா, என்னென்னு கண்டுபிடிச்சோம், ஒன் ஃபோர் சிக்ஸா ஓகேவா. ஸோ அப்போ ஒன் ஃபோர் சிக்ஸை குறித்து வச்சுக்கோங்க, அதை விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் என்னது, பி டேஷ் தி ஹோல் டேஷ். அப்போ என்னென்ன, ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் செவன் ஓகேவா. இந்த செம் என்னென்னு பாருங்கள், ஃபைண்ட் த சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபாலோவிங் செட்ஸ். ஸோ இந்த இதுக்கான சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ், சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த சிம்பிளுக்கு பேர் தான் சிம்மெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ பி அண்ட் கியூ அப்படின்னா பி ட்ரையாங்கிள் கியூ ஓகேவா. ஸோ இதான் வந்து சிம்மெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இதுவே ஆர் எஸ் அப்படின் இருக்கு அப்படின்னா ஆர் சிம்மெட்ரிக் எஸ் ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பி சிம்மெட்ரிக் கியூ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ யூனியன் கியூ மைனஸ் பி ஓகேவா. ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி யூனியன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், பி மைனஸ் கியூ கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ பி மைனஸ் கியூ அப்படின்னா பி என்னது, டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன் ஓகேவா. ஸோ அடுத்தது மைனஸ் கியூ வந்துட்டு என்னது, ஒன் த்ரீ ஃபைவ் லெவன். ஸோ இதில் இருக்கிறதே இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள், த்ரீ இருக்குது,
லெவன் இருக்குது, ஃபைவ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ அதை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் எழுதிடலாம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? டூவும் செவனும் இருக்கா? அப்போ டூவும் செவனும் தான் என்னது? பி மைனஸ் கியூ. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கியூ மைனஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஸோ கியூ மைனஸ் பி அப்படின்னா முதல்ல கியூவை எடுத்து எழுதிக்கோங்க. ஒன் த்ரீ ஃபைவ் லெவன் மைனஸ் பி எடுத்து எழுதிக்கலாம். டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் எதெல்லாம் காமனாக இருக்குது? த்ரீ ஃபைவ் லெவன்லாம் காமனாக இருக்கா? ஸோ அப்போ அதை விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது? ஒன் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒன் தான் வந்துட்டு என்னது? கியூ மைனஸ் பி. ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ பி ட்ரையாங்கிள் கியூ இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ யூனியன் கியூ மைனஸ் பி. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு வேல்யூ என்ன? டூ கமா செவன் யூனியன். இதோட வேல்யூ என்ன? ஒன்னு. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம யூனியன்னா என்ன அர்த்தம்? சேர்த்து எழுத போகிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒன் கமா டூ கமா செவன்னு கிடைக்குதா? அப்போ அதுதான் வந்துட்டு என்னது? பி சிமெட்ரிக் கியூ. ஓகேவா? புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? ஃபார்முலா படி முதல்ல இதை கண்டுபிடிக்கிறோம், அடுத்து இதை கண்டுபிடிக்கிறோம், ரெண்டுத்தையும் சேர்த்து யூனியன் பண்ணி ஆன்சர் எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செம்மும் இதே மாதிரி தான். ஸோ அதே மாதிரி போடுவோமா? ஸோ என்னது? ஆர் சிம்மெட்ரிக் எஸ் இந்த இடத்துல. ஸோ ஃபார்முலா என்ன? ஆர் மைனஸ் எஸ் யூனியன் எஸ் மைனஸ் ஆர். ஓகேவா? ஸோ முதல்ல ஆர் மைனஸ் எஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆர் என்னது? எல்எம்என்ஓபி. ஓகேவா? ஸோ மைனஸ் அடுத்தது எஸ்ங்கிறது என்ன? ஜேஎல்எம்கியூ. ஸோ இதில் இருக்கிறது ஏதாவது இருக்கா? எல் இருக்குது, அடுத்தது என் இருக்குது. வேறு ஏதாவது இருக்கா? வேறு எதுவுமே இல்லை. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? எம்ஓபி இருக்குது. ஓகேவா? ஸோ செட்டுக்குள்ளே எழுதணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ இதான் வந்துட்டு என்னது? ஆர் மைனஸ் எஸ். ஓகேவா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்? எஸ் மைனஸ் ஆர் கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ எஸ் மைனஸ் ஆர். ஸோ முதல்ல எஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஜேஎல்என்கியூ மைனஸ் ஆர் எடுத்து எழுதிக்கலாம். எல்எம்என்ஓபி. ஓகேவா? ஸோ சேமாக இருக்கிறது என்ன? எல்லும் என்னுமா? ஸோ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது? ஜேவும் கியூவும் இருக்குது. ஸோ அப்போ அதுதான் வந்துட்டு என்னது? எஸ் மைனஸ் ஆர். புரியுதா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆர் ட்ரையாங்கிள் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஆர் மைனஸ் எஸ் யூனியன் எஸ் மைனஸ் ஆரா? ஸோ ஆர் மைனஸ் எஸ்ங்கிறது என்னது? எம்ஓபி யூனியன் எஸ் மைனஸ் ஆர் என்ன? ஜே கமா கியூவா? ஸோ அப்போ அதை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிடலாமா? எம்ஓபிஜேக்யூ. ஓகேவா? புரிஞ்சுது அந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? ஸோ ஃபார்முலா எழுதிட்டோம். ஃபார்முலா படி நம்ம ரெண்டுத்தையும் முதல்ல கண்டுபிடிச்சிடுறோம். கண்டுபிடிச்சிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி சேர்த்து எழுதிட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு சம்மும் போடலாமா? இப்போ எக்ஸும் ஒய்யும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்னது? எக்ஸு சிம்மெட்ரிக் ஒய். ஓகேவா? ஸோ ஃபார்முலா படிக்கிறதுனா என்ன ஆன்சர்? எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்கலாமா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் என்னது? ஃபைவு சிக்ஸு செவனு மைனஸ் ஒய் என்ன? ஃபைவ் செவன் நைன் டென்னு. ஓகேவா? ரெண்டுத்துலேயும் எதெல்லாம் சேமாக இருக்குது? ஃபைவ் வந்துட்டு காமனாக இருக்கா? வேறு செவன் காமனாக இருக்கா? அப்போ ரெண்டு தடவை விட்டுடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது? சிக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை தான் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிறத எழுதியாதீங்க, ஃபஸ்ட் இருக்கிறது தான் நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸு. ஸோ ஒய் என்ன? ஃபைவ் செவன் நைன் டென்னு மைனஸ் ஃபைவ் சிக்ஸ் செவன். ஓகேவா? ஸோ அப்போ எது காமனாக இருக்குது? ஃபைவும் செவனும் காமனாக இருக்கா? அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது? நைன் கமா டென்னா? ஸோ அப்போ அந்த நைன் கமா டென் அப்படிங்கிறது தான் என்னது? ஒய் மைனஸ் எக்ஸு. ஓகேவா? ஸோ எக்ஸ் சிம்மெட்ரிக் ஒய்யோட ஃபார்முலா என்ன? எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸு. ஓகேவா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படிங்கிறது என்ன? சிக்ஸு யூனியன் ஒய் மைனஸ் சிக்ஸ் அப்படிங்கிறது என்ன? நைன் கமா டென்னு. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதிடலாமா? ஜாயின் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? சிக்ஸ் கமா நைன் கமா டென். ஸோ இதுதான் வந்துட்டு என்னது? எக்ஸ்
யூசிங் த செட் சிம்பிள்ஸ் ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஷேடட் ரீஜியன் இன் த ஃபாலோவிங். ஸோ கொடுத்துருக்காங்க, ஒரு மூணு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த மூணு டயக்ராமில் ஷேடட் ரீஜியனை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ இது பாருங்களேன், ஒய்யில் அடிச்சிருக்காங்க, ஆனால் என்ன பண்ணல, எக்ஸை வந்துட்டு அடிக்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒய் தான் நம்மளுக்கு ஆன்சரு, அதில் எது இல்லை எக்ஸ் வந்து இல்லை, ஓகேவா? ஸோ புரியுதா, ஒய் அதில் எது இல்லை எக்ஸ் ஃபுல்லாகவே இல்லை. ஸோ இப்போ மைனஸ் சிக்ஸ் புரியுதா எப்படி போடுறோம் அப்படின்னு. ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டயக்ராம்க்கான ஆன்சர். ஸோ இப்போ செகண்ட் ஒன் பாருங்களேன், இது வந்துட்டு எப்படி இருக்குது, எக்ஸையும் ஒய்யையும் கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ கம்பைன் பண்ணாலே அதுக்கு பேர் என்ன, யூனியன். ஆனால் என்ன இல்லை, அது அதை தவிர மற்றது எல்லாமே அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ அதாவது எக்ஸ் மைனஸ் ஒய் வந்துட்டு, சாரி, எக்ஸ் யூனியன் ஒய், ஆனால் என்னது, அது இல்லாமல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஹோல் டேஷ் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ எக்ஸு யூனியன் ஒய், எக்ஸும் ஒய்யும் கம்பைன் பண்ணியாச்சு, ஸோ யூனியன். ஆனால் அது என்ன பண்ணல, அந்த ரீஜியனை ஷேட் பண்ணாமல் அதை தவிர மற்றது எல்லாமே, அதை தவிர அப்படிங்கிறப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் யூனியன் ஒய் த ஹோல் டேஷ், ஓகேவா? ஸோ இது செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பாருங்களேன். ஸோ அப்போ இதில் வந்துட்டு எப்படி கொடுத்துருக்காங்க, இப்போ ஒய் மட்டும் அடித்தாங்க அப்படின்னா அது என்னது, ஒய் மைனஸ் எக்ஸா? அதே மாதிரி எக்ஸ் மட்டும் அடித்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு என்னது, எக்ஸ் மைனஸ் ஒய்யா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம என்னது, இந்த இடத்துல எக்ஸை ஒய்யை விட்டுட்டு எக்ஸை மட்டும் அடிச்சிருக்காங்க, அதையும் எக்ஸை விட்டுட்டு ஒய்யை மட்டும் அடிச்சிருக்காங்க, அதையும் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, யூனியன் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்யையும் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸு, ஓகேவா? ஸோ இது ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, ஃபோர்த்து ஃபிஃப்த்து சம்மில் கூட, சிம்மெட்ரிக் சம்மில் கூட பார்த்துருப்போம்ல. ஸோ அப்போ சிம்மெட்ரிக், அப்போ இதுக்கு பேர் என்ன, ஹெக்ஸ் சிம்மெட்ரிக் ஒய், ஓகேவா? ஸோ எக்ஸ் சிம்மெட்ரிக் ஒய்யோட ஃபார்முலா தான் என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்டர்செக்ஷனை விட்டுட்டு பேலன்ஸை இதுக்கு ஷேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே அதுக்கு பேர் என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய். ஒய்யை ஷேட் பண்ணியிருந்தா ஒய் மைனஸ் எக்ஸ், எக்ஸை ஷேட் பண்ணியிருந்தால் எக்ஸ் மைனஸ் ஒய், ஓகேவா? செவன்த் சம் கவனிங்க என்ன கொடுத்துருக்காங்க, லெட் ஏ அண்ட் பி பி டூ ஓவர்லாப்பிங் செட்ஸ். ஸோ ஓவர்லாப்பிங் அப்படின்னா என்ன, ஒன்று மேலே ஒன்று அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ ஏங்கிற ஒரு சர்க்குளும் பிங்கிற ஒரு சர்க்குளும் ஒன்று மேலே ஒன்று இருக்குது, அண்ட் த யூனிவர்சல் செட் பி யூ. ஸோ யூனிவர்சல் செட் அப்படின்னா அதை கவர் பண்ணுற செட்டு தான் யூனிவர்சல் செட். ஸோ யூனிவர்சல் செட்டை வந்துட்டு யூ அப்படின்னு சொல்கிறாங்க, இது வந்துட்டு ஏ, இது வந்துட்டு பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Draw appropriate Venn diagram for each of the following. So, ஒன்று ஒன்றுத்துக்குமான கரெக்டான Venn diagram என்ன அப்படிங்கிறத வரைஞ்சி காமிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ question புரியுதா? ஸோ ஏவும் பியும் ஓவர்லாப்பிங், ஸோ ஓவர்லாப் ஆகிடுச்சா? ஸோ யூங்கிறது யூனிவர்சல் செட், ஸோ யூனிவர்ஸ் அப்படின்னா அது சுற்றி வர தான் யூனிவர்ஸ், ஸோ யூனிவர்சல் செட், புரியுதுல? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ யூனியன் பி, ஓகேவா? ஸோ முதல்ல வந்துட்டு ஒரு யூனிவர்சல் செட்டை வரைஞ்சிக்கோங்க, அதுக்குள்ளே ரெண்டு சர்க்கிள், ஸோ ஏங்கிற சர்க்கிள் ஒன்று, பிங்கிற சர்க்கிள் ஒன்று. ஸோ இது ஏ, இது வந்து பி, இது வந்து யூ, ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ யூனியன் பி, அதாவது ஏங்கிற சர்க்கிளும் ஃபுல்லாக வரணும், அதே மாதிரி பிங்கிற சர்க்கிளும் ஃபுல்லாக வரணும், ஓகேவா? ஸோ அப்போ பிங்கிற சர்க்கிளும் ஃபுல்லாக வரணும். ஸோ அப்படி வந்தது அப்படின்னா இந்த டயக்ராம்க்கு பேர் தான் என்ன, ஏ யூனியன் பி, புரியுதா? ஸோ ஏ யூனியன் பி எப்படி போட்டிருக்கோன்னு தெரியுதா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபுல் செட்டு, யூனிவர்சல் செட்டு. ஸோ அடுத்தது ஏ சர்க்கிள், அடுத்தது பிங்கிற சர்க்கிள், ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமே என்ன இன்டர்செக்ஷன்னா என்ன, காமனாக இருக்கிறது. ஸோ ஏவும் பியும் டச் ஆகிற இடம் வந்துட்டு எது, இந்த சென்ட்ரல் ஸ்பேஸ் தானா? ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு அது ஏ இன்டர்செக்ஷன் பி, புரியுதா இந்த ரெண்டு டயக்ராமும்? ஸோ இப்போ தேர்ட் டயக்ராம் பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ நம்ம இதை எப்படி போகணுன்னா, முதல்ல ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ யூனிவர்சல் செட்டு, ஸோ ஏங்கிறது பிங்கிறது, இதை எழுத மறந்துடக்கூடாது, ஓகேவா? ஸோ இதை எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் எது, இதுவா? ஸோ ஹோல் டேஷ் அப்படின்னா என்ன மீனிங், இதை விட்டுட்டு பாக்கி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகேவா, இங்கே நீங்கள் எழுதிக்கோங்க என்ன டயக்ராம் அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதி காமிக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன வரைய போகிறோம், ஏ இன்டர்செக்ஷன் பியோட ஹோல் டேஷ். ஹோல் டேஷ்னா என்ன மீனிங், இந்த ஷேட் பண்ண ரீஜியனை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ அப்போ பாக்கி இருக்கிற இடம் எல்லா இடமும் வந்துடும், ஆனால் என்ன வராது, அந்த இன்டர்செக்ஷன் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேஸ் மட்டும் வராது, மற்றது எல்லா இடமும் வந்துடும்.
இந்த இன்டர்செக்ஷனை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லா பிளேஸுமே. ஸோ இதுதான் வந்துட்டு என்னது, ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ். ஸோ என்ன மறந்துடக்கூடாது, ஏபியூலாம் போட மறந்துடக்கூடாது. போட மறந்துட்டிங்கன்னா மார்க் குறைச்சிருவாங்க எக்ஸாமில், ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ். இந்த மாதிரி டேஷ் போடுறப்பெல்லாம் நம்ம ரெண்டு டயக்ராமாக தான் போட்டு காமிக்கணும், ஓகேவா? அப்படி போட்டு காமிச்சா தான் கரெக்டாக இருக்கும், நம்மளும் கரெக்டாக போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, இது ஏ, இது பி, இது வந்துட்டு யூ. ஸோ முதல்ல பி மைனஸ் ஏ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா? அப்புறம் அந்த ரீஜனை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் ஷேட் பண்ணி பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ் அப்படின்னு போட்டுடலாம், ஓகேவா? ஸோ பி மைனஸ் ஏ அப்படின்னா பி மட்டும் ஷேட் பண்ணணும், எதை விட்டுறணும், ஏங்கிற சர்க்கிள் ஃபுல்லாகவே விட்டுறணும், புரியுதா? அப்போ இதுதான் வந்துட்டு என்னது, பி மைனஸ் ஏ. ஸோ இப்போ பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ், இப்போ இந்த ஷேட் இந்த ரீஜன் மட்டும் ஷேட் பண்ணோமா? இப்போ இதை விட்டுட்டு பாக்கி எல்லா ரீஜனையும் ஷேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன, பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ், ஓகேவா? ஸோ எப்படி வரைகிறோன்னு புரியுதுல்ல? ஸோ ஒழுங்காக ஷேட் பண்ணிக்கோங்க, ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், ஓகேவா? கரெக்டாக இந்த ரீஜனை மட்டும் விட்டுட்டோமா? ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர், புரியுதா? ஃபோர்த்து பாயிண்ட் எப்படி போட்டிருக்கோன்னு, ஃபிஃப்த் பாயிண்ட்டு கவனிங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ஏ டேஷ் யூனியன் பி டேஷ், ஓகேவா? ஸோ ஏ டேஷையும் பி டேஷையும் யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம ஏ டேஷ் கண்டுபிடிச்சிடலாம், இது வந்துட்டு ஏ டேஷ்க்கான வென் டயக்ராம். அடுத்தது இது வந்துட்டு என்னது, பி டேஷ்க்கான வென் டயக்ராம். ஸோ அடுத்து இந்த இடத்துல போட போகிறது தான் வந்துட்டு என்னது, ஏ டேஷ் யூனியன் பி டேஷ், ஓகேவா? ஸோ ஏ பி இதெல்லாம் வரைஞ்சிக்கோங்க கரெக்டாக, யூனிவர்சல் செட்டு, இது பி, இது ஏ, ஏ பி, ஏபி எல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ டேஷ். ஏ டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏங்கிற சர்க்கிளை விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாமே அப்படின்னு அர்த்தமா? ஸோ அப்போ ஏவை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையும் நம்ம ஷேட் பண்ணிடலாம், ஏங்கிற சர்க்கிள் ஃபுல்லாகவே தான் விட்டுறணும், ஓகேவா? புரியுதா? போட்டோமா கரெக்டாக? அப்போ ஏங்கிற சர்க்கிள் ஃபுல்லாகவே விட்டாச்சா? இப்போ அடுத்து பி டேஷ் அப்படின்னா என்ன, பிங்கிற சர்க்கிள் ஃபுல்லாக விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே, ஓகேவா? ஸோ அப்போ பிங்கிற பி டேஷ் அப்படிங்கிறது இந்த இருக்கிறத இடத்த விட்டுட்டு பியை மட்டும் விட்டுட்டு மற்ற இடம் எல்லாமே, ஓகேவா? கரெக்டாக போட்டாச்சா? இப்போ இது ரெண்டுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம், இதுலேயே இதில் ஷேட் பண்ணும், இதுலேயோ ஷேட் பண்ணும். ஆனால் எந்த இடம் ஷேட் பண்ணாமல் இருக்கிற இடம் எது, இன்டர்செக்ஷன் மட்டும் ஷேட் பண்ணலையா, அப்போ அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையும் நம்ம ஷேட் பண்ணிட வேண்டியதுதான், ஓகேவா? ஸோ இன்டர்செக்ஷனை விட்டுட்டு நம்ம ஷேட் பண்ணணும், ஓகேவா? ஸ்கேல் வச்சு நல்லா அழகாக பென்சிலை வச்சு நல்லா கரெக்டாக கோடு போட்டுக்காமிங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும், ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடம் மட்டும் பேலன்ஸ் விட்டாச்சு. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்னது, ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ், ஓகேவா? ஸோ அப்போ அடுத்தது நெக்ஸ்ட் வந்துட்டு ஏ டேஷ் பி டேஷ்க்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். மறுபடியும் அதே மாதிரி ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும், பி டேஷும் கண்டுபிடிக்கணும். அடுத்த டயக்ராமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் கண்டுபிடிப்போம், ஓகேவா? ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இதையும் நான் போட்டு காமிக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ டேஷ் அப்படிங்கிறது என்ன, ஏங்கிற சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையுமே ஷேப் பண்ணுறது தான் வந்துட்டு என்னது, ஏ டேஷு. ஏங்கிற சர்க்கிள் ஃபுல்லாகவே விட்டாச்சு, ஓகேவா? ஸோ அப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு பி டேஷ் அப்படிங்கிறது என்ன, பிங்கிற சர்க்கிளை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையுமே ஷேட் பண்ணுறது தான் வந்துட்டு என்னது, பி டேஷு. ஸோ அதே மாதிரி ஷேட் பண்ணியாச்சா, ஓகேவா? இப்போ ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன இடம் இருக்குதுன்னு பார்க்கணும், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரீஜியனும் கிடையாது, இதே மாதிரி பியில் இந்த ரீஜியனும் கிடையாது. அப்போ எந்த மட்டும்தான் இருக்குது, இந்த யூனிவர்சல் செட்டு ஏ யூனியன் பியை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் தான் வந்துட்டு என்னது, இதுக்கான காமனான பிளேசஸாக இருக்குது, ஓகேவா? இப்போ ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் வந்துட்டு எவ்வளோ, எது இந்த ஸ்பேஸ் தான், புரியுதா? கரெக்டாக போட்டிருக்கோமா?
ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் டு யூ அப்சர்வ் ஃப்ரம் த வென் டயக்ராம் 3 and 5? ஸோ 3 ஐயும் 5 ஐயும் பார்க்க சொல்லியிருக்காங்க. இதுதான் தேர்டோட டயக்ராம். எப்படி இருக்குது, இன்டர்செக்ஷனை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடமுமே இருக்கா? அதே மாதிரி 5th டயக்ராம் பாருங்கள், இன்டர்செக்ஷனை விட்டுட்டு மற்ற எல்லாமே இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு கிடைக்குது? When we observe, ஸோ எழுதிக்கலாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம், ஓகேவா? ஸோ when we, நம்ம தானே அப்சர்வ் பண்ணுறோம், ஸோ அதனால் when we observe from the Venn diagram 3 and 5, we get, நம்மளுக்கு என்ன கிடைக்குது? Third Venn diagram என்னது? A intersection B whole dash-ஆ. அதுவும் நம்மளுக்கு இப்போ 5th one நம்மளுக்கு என்ன கிடைச்சிது? ஏ டேஷ் யூனியன் பி டேஷா, அது ரெண்டும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருந்ததா? ஸோ அதனால் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம், ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா இது ரெண்டும் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? இந்த 7 sums எப்படி போட்டிருக்கோன்னு புரியுதில்ல? ஸோ ஏதாவது புரியல அப்படின்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.